I'd like to thank the family of Major Mukund Varadarajan sir and Major Mukund Varadarajan sir for allowing us to do this film. முக்கியமா இப்போ உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அக்டோபர் 30 படம் ரிலீஸ் ஆச்சு. 12 மணிக்கு சத்யம் தியேட்டர்ல ஒரு பிரஸ் ஷோ நடந்தது. ஸோ ஒரு பிரஸ் ஷோ ஒரு 12 மூணு மணி வரைக்கும் இருந்துச்சு இன்டர்வலோட சேர்த்து. ஒரு பிரஸ் ஷோ முடிச்சுட்டு வெளியில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் முக்காவாசி பேர் அங்கேயும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரும் இருந்திருப்பீங்க. வெளியில வந்த உங்களுடைய முகங்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட ரியாக்ட் பண்ண அந்த நிமிடங்கள் அதுதான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அத்தனை பேரும் வந்து தொட்டு கொஞ்சி கட்டி பிடிச்சி அவ்வளோ பாராட்டினீங்க படத்தை. அது ரொம்ப நெகிழ்வு வச்சது என்ன. அதுக்கப்புறம் பல பாராட்டுகள் வந்திருக்கு. பட் ஸ்டில் அதுதான் வந்து முதல் தியேட்டர் ஆடியன்ஸோட நான் பார்த்தது வந்து அந்த ப்ரெஷ் ஷோ தான். அதுக்கு முன்னாடி அங்கேயுமே ஓடிட்டு இருந்தோம். எல்லாத்துலேயும் சவுண்ட் கரெக்டாக இருக்கா பிக்சர் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் கிவிங் தட் அஷ்யூரன்ஸ் டு மீ அன்னைக்கு அந்த ப்ரெஷ் ஷோவில். ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்தது என்னோட டீம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 28-29 போல வேர்ல்டு வைட் ரெடியான எல்லா இன்டர்நேஷனல் தேவையான காபீஸ்லேருந்து டொமஸ்டிக் காபீஸ்லேருந்து அத்தனையும் கொடுத்து முடிச்சிருந்தோம். இப்போ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை ஆடியன்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுவோம். அவங்க பார்த்துப்பாங்க அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு ஹோல்சமாக ஒரு ஹோலிஸ்டிக்காக கிடைச்சிருக்கிற ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆடியன்ஸ் எந்த ஜானரில் எந்த கண்டென்ட்டு எந்த படமாக இருந்தாலும் அது சின்சியராக ஜென்யூனாக சொன்னால் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி இன்டர்நேஷ்னலி இருக்கிற உலக தமிழர்களும் சரி அதை வந்து இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணி அதை ஒரு பெரிய வெற்றி அடைய செய்வாங்க இந்த சின்சியர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சது இந்த படத்தில். தேங்க்யூ ஆடியன்ஸ் சொல்கிற மக்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட ஏவோவுக்கு ஆதரவு வந்து எனக்கு மகிழ்ச்சிங்கிறது சொல்றதை விட ரொம்ப நெகிழ்வா வச்சிருக்கு நெகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். இது வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதுல நிறைய பேர் என்ன பாக்குறவங்க இதுல எத்தனை நிஜம் எது உண்மை எது சித்தரிப்பு இதுல எல்லாமே நடந்ததா இல்ல எது எதுலாம் உங்களோட கற்பனை இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. பயோகிராபிக்கல் பிக்சர் அப்படிங்கிறது ஒரு ஜானர். டைட்டானிக் நம்ம பாக்குறோம்னா ஒரு நிஜ சம்பவம். இந்த மாதிரி ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்க்கு ஒரு படம் இருக்கு. நிறைய படங்கள் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய படங்கள் இருக்கு. அதுக்குன்னு ஜானர் இருக்கு. அதுக்குன்னு நியாய தர்மங்கள் இருக்கு. ஸ்கிரீன் பிளேல அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு எழுதப்பட்ட ஒரு கதை இது திரைக்கதை இது. அண்ட் திரைக்கதையாகவும் இதுக்கு நியாயம் செய்யணும். இப்போ அந்த எல்லா நியாய தர்மங்களும் கரெக்டாக கடைபிடிக்கப்பட்டு இங்கே இன்னைக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கிறது. ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. அதுக்கு என்னோட டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு கதாநாயகன் ஒரு கதையை ஓகே இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு தயாரிப்பாளரும் இயக்குநரும் சேர்ந்து படம் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற படம் முதல்ல ஒரு உயிர் பெறுது. அப்புறம்தான் படமா மாறுது. நான் நிறைய வேலைகள் எடுத்து சொல்லியிருக்கேன் சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறதெல்லாம் தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல அந்த வாய்ப்பு தான் வந்து வெற்றியை தருது. ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயன் இந்த கதையை ஓகே பண்ணி கடைசி வரைக்கும் நடிச்சு கொடுத்து இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இவ்வளோ பெரிய சக்சஸாக ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஆதர்ச நாயகனாக அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சிவா சார் தேங்க்யூ. அண்ட் படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சார் கமல்ஹாசன் சார் அண்ட் மகேந்திரன் சார் கமல்ஹாசன் சார் அண்ட் மகேந்திரன் சார் இதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணாலும் இல்லை ஒரு சில படங்கள் பண்ணாலும் எத்தனை ஆண்டுகள் நான் இந்த திரையுலகத்தில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவி வந்து அது மறக்க முடியாத ஒரு ஒரு உதவி. இவங்க நான் எத்தனை படங்கள் செய்தாலும் அது எல்லாத்துலேயும் இவங்க தயாரிப்பாளர்களாக இருக்காங்களோ இல்லையோ இவங்களுடைய பங்கு என் வாழ்க்கையில் என்றும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பங்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட லைஃப்ல இருக்கு. தேங்க்யூ காமல் சார் தேங்க்யூ மகேந்திரன் சார் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் சோனி பிக்சர்ஸ் இந்த படத்தில் ஜாயிண்ட் வென்ச்சரில் அவங்களும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க இந்த படத்தில் என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. லாரா விவேக் கிருஷ்ணாணி மிருணாலினி அண்ட் சோனி அதர்ஸ் ஃப்ரம் த டீம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்தை என்கிட்ட இப்படி ஒரு கதை ஆக்கலாம் இந்த படத்தை நம்ம ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என் கூட சேர்ந்து கனவு கண்ட ஒருத்தர் வக்கீல் கான் ஆஃப் காட்னஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர்னு ஒரு கிரெடிட் இருக்கும் அவருக்கு.
I am always grateful to him. The entire project Amaran is grateful to him. செந்தில் production managers Sridhar to Satya, Ajay, Karthik, Rajesh, Dinesh, ellarku nandri and enoda udavi iyakunargalukku nandri. Indha padathoda sound vandu or periya experience ah irukkonu munadile irundhu nanichite irundhen. So sound designers Sachin Hari of Sing Cinema, nareya edathile or per vetruvaanga adha audio launch la solla nanichen marandhuten. இந்த படம் ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுக்கு சாயோட விஷுவல்ஸும் படத்தோட மேக்கிங் அண்ட் சவுண்ட் டிசைனர் சச்சின் ஹரி ஆஃப் சின் சினிமா அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல்பம் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அண்ட் அவர் ஃபேண்டாஸ்டிக் டீம் ஜெயவாசன் எனும் ஜோ இல்ல ஜோ எனும் ஜெயவாசன் கரெக்டா சொல்லிட்டேன் நினைக்கிற அந்த பேரை ஜோ அண்ட் அவரோட டீம் தினேஷ் இவங்க எல்லாரும் ஒரு பெரிய பக்க பலம் எனக்கு. கடைசி நிமிஷம் இந்த படத்துல நிறைய டென்ஷன் இருந்தது, நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் என் கூடவே ஒன்னா இருந்து அந்த ஃபைனல் ஒரு மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல வந்து எனக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப துணையா இருந்தாங்க, எல்லாம் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜிவி சார் அண்ட் டீம் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார். இது படம் எப்படின்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த வகையில் நான் ராஜீவன் சார் வந்து எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு சார் வந்து பங்காற்றிருக்காங்க, பெரிய பெரிய இயக்குநர்களோடு பணியாற்றியிருக்காங்க. அந்த கதையை சொல்லும்பொழுது அந்த கதையோட கனெக்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ள சார் வந்தாங்க. ரொம்ப நன்றி சார் ராஜீவன் சார். யுவர் டீம் ஹஸ் பீன் எக்ஸலன்ட், பி இட் ஃப்ரம் பாம்பே ஆர் சென்னை, போத் த டீம்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்ட்ராஆர்டினரி. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ராஜீவன் சார். சேகர் சார் இந்த படத்தோட கலை இயக்குனர். எடுத்தோன்னு அவர் பேச கூப்பிட்டாங்க. அந்த வகையில் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அவங்க வந்து அமீர்கான் சாரோட மாடியூலே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். அமீர்கான் சார் வந்து எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்க மாட்டார். சம்பளம் வாங்காம அந்த படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ஷேர் எடுத்துப்பார். இந்த படத்துல ரெமுனரேஷன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் ரியல் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் கம்ஸ் வென் விமன் சக்சீட். ஐ திங்க் அவங்களோட வேலை முறையிலேயே ஒரு மாடியூல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அந்த மாதிரி கூட அவங்க அடுத்தடுத்த படங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட பிரசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஐ திங்க் அவங்க எவ்வளவு உணர்றாங்கன்னு தெரியல. ஐ அஸ் அ டைரக்டர் அண்ட் பி அஸ் அ டீம் வி ஹவ் ஃபெல்ட் தட். தேங்க்யூ சாய்பல்லவி ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் மோர் ஓவர் நான் வந்து இந்த படத்தை ஒரு சமப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீரனுடைய வாழ்க்கை ஒரு வீராங்கனையுடைய ஒரு வீராங்கனையுடைய பார்வையில் இருந்து கோரிக்கை ஒரு தமிழர் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இது காசு பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க என்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை. அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்பார் தமிழ்னா தெரிஞ்சாரு. அண்ட் அவரும் அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தார். ஒரு அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாரதியார் பாட்டை இன்னைக்கு ஹிந்திலையும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு தான் ஒழிக்குது, தெலுங்குலையும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு தான் ஒழிக்குது, உலகம் எங்கும் அந்த பாரதியார் பாடல் தான் ஒழிக்குது. வெற்றி கண்ணு தெரிஞ்சது. வெற்றிக்கும் காரணம்
சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்குள்ள வந்தது எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஒரு தமிழர் அடையாளம் இந்த படத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்து ரெபக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரள திரிவாண்டத்தை சேர்ந்த அவரின் மனைவி வைத்த கோரிக்கை. அதே போல் அவங்க அம்மா அப்பா அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜன் தினம் தினம் அவரோட தந்தைய செல்லமா நைனா நைனா என்று அழைக்கும் அந்த வரதராஜன் மற்றும் அவர் ஸ்வீட்டி என்று தினமும் அவர் தாயை அதாவது அழைப்பில் அந்த தாய் கீதா வரதராஜன் கீதா இவங்க ரெண்டு பேரும் வச்ச கோரிக்கையில் வந்து முகுந்த் எப்பவுமே தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிறது தான் ஆசைப்படுவான். அவன் வந்து தன்னுடைய சர்டிபிகேட்ல கூட எந்த வித குறியீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால அவனுக்கு இந்தியன் தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் ஒரு ஆர்வம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை முதல் முதல் கேட்டுக்கொண்டாங்க. அதை தாண்டி நம்ம ஒரு இயக்குனரா ஒரு டீமா ஒரு இந்த கலை பயணத்துல நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட்டா ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அந்த படத்துல இன்னார் இன்னார்னு பிரிச்சு பாக்குற இது அவர் வேற ஏதாவது சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம் பார்வையில படல. ஏன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நானும் அவங்களை என்னன்னு கேட்கல, அவங்களும் என்ன என்னன்னு கேட்கல. இப்படிதான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஐ திங்க் அதை தாண்டி மேஜர் முகுந்த் வரதராஜன் அசோக சக்கர விருது பெற்றவர். அவர் அவர் ஆற்றிய அந்த சிறப்பான பணிக்கும் அந்த தியாகத்திற்கும் மரியாதை நியாயமாக அமரப்படம் செய்திருக்கிறது என்று நான் மனதார நம்புகிறேன். நீங்க எல்லாரும் கூட நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். ஒரு நாள் கதாபாத்திரமாக மணிரத்னம் சாரே ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேன் லைட் வாஷிங் மிஷின் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்கும்பொழுது எஸ்என் மேஜர் அவர்களா மாறி உங்க வீட்டுக்கு வந்த இடத்துல ஒரு கேட்டுருக்கீங்க ஒரு வார்த்தை விட்டுலான்னு சொல்லிச்சு வீடு தேடி வந்திருக்குன்னு அந்த இடத்துலலாம் கண்ணியாவது எனக்கு தெரியலங்க. அப்பேற்பட்ட எமோஷன் கொடுத்த சாய்மொழி அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தலும் பேசுகிறோம். Again, Sai, from the time of pre-production, location path, assistant director, Adina, Sai, locations time spent on it. So, Sai, Thank you. ராகுல் போஸ்டர் வந்து ஃப்ரேம்குள்ள வந்து நின்னாலே ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருக்கு. அவரை ஃப்ரேம்ல வச்சுட்டு நடிக்க வச்சுட்டே இருக்கலாம்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ராகுல் போஸ்டர் ஃபார் பிளேயிங் கான் தபாஸ் சார்ஸ் ரோல். தேங்க்யூ அண்ட் ஓன் அரோரா ஹூஸ் பிளேட் சிப்பாய் விக்ரம்ஸ் ரோல். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ரோமான் ஷால் ஒரு பாத் பிரேக்கிங் டேலண்ட் நினைக்கிறேன். அவரை ரோமான் ஷால் ஃப்ரம் பாம்பே ஹி பிளேட் ஆசிஃப் வாணி அண்ட் ஸ்ரீஷ் ஜுக்ஷி ஹி பிளேட் அல்தாஃப் பாபா ஷானவாஸ் பட் and so many more people from Kashmir, so many actors, Umair Vahidin in the Pratul Nanche, there are Tamil Adaga Peser or Kashmir, you know, they are all the people. Michael Nanche Shri, and they have home, in order to find it, there are a brother, Madhuri, Lallu, there are actors in Nanche, they are all the people. And Kashmir is line production, Kashmir is all the shoot, you can shoot, you can shoot, you can shoot, you can Ministry of Defense, ADGPI, Colonel Saravanagnam, இவங்க எல்லாரையும் பத்தி எக்ஸ் கர்னல் லெப்டினன்ட் கர்னல் சரவணகனம் இவங்க எல்லாரையும் பத்தி நிறைய இடத்துல நிறைய சொல்லிட்டோம். பட் முக்கியமா அந்த காஷ்மீர் அந்த மாநிலத்துல
லைன் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பார்த்து கொடுத்த மிஸ்டிக் வேல் ப்ரொடக்ஷன் ஸ்பைசல் கான் ஹிஸ் டீம் சானவாஸ் நோமான் சல்மான் அண்ட் மெனி மோர் பீப்புள் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இந்த படத்தோட காஷ்மீர் காஸ்ட் பண்ணி கொடுத்த சகீப் காஸ்டிங் டைரக்டர் தரண் பஜாஜ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. ஸோ சாரி தேங்க்யூ நீங்களே எனக்கு லீவ் கொடுத்து.